அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலா பாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பிள்ளைகளா, ஆனால் சில ரீசன்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு ஒர்க் பண்ணணும். அதுக்காகத்தான் அந்த ப்ராப்ளத்தை என்ன செஞ்சுருக்கேன் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்குறோம். என்னென்னு பாருங்கள். கம்ப்யூட் தி ஒர்க் டன் பை தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் கேசஸ். கீழ்கண்ட நேர்வுகளில் புவியீர்ப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலையை கணக்கிடுக. என்ன நடக்குது, இந்த ஆப்ஜெக்ட் ஏவை ஸ்ட்ரெயிட்டாக அப்படி பி கொண்டு போகிறாங்க. இது ஒரு ப்ராசஸ், ஒரு நிகழ்வு. இங்கே என்ன பண்ணுறாங்க, ஏலேருந்து சிக்கு கொண்டு வந்து சிலேருந்து டிக்கு கொண்டு வந்து டியிலேருந்து பி கொண்டு வர்றாங்க. இது இன்னொரு நிகழ்வு. இங்கே ஒர்டன் எவ்வளவு, ரைட், இங்கே ஒர்டன் எவ்வளவு, இதுதான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன ஸ்ட்ரைக் ஆகணும்னா ஒர்டன்னா அதுக்கான எக்ஸ்ப்ரெஷன் நம்மளுக்கு தெரியும். இதான் நம்ம எழுதுவோம். சப்போஸ் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா எப்படி எழுதுவோம்னா எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார்னு எழுதிடுவோம். ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால், சப்போஸ் ஃபோர்ஸ் வந்து வேரியபிளாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன எழுதுவோம் கேட்டிங்கன்னா அங்கே டீன்றதை யூஸ் பண்ண மாட்டோம், ஆர்ன்றதை யூஸ் பண்ணுவோம். அந்த சுச்சுவேஷனில் எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார், ஏன்னா அது பொசிஷன் வெக்டாருங்கிறதுனால டிஆர் வெக்டார், இதை இன்டகிரேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏலேருந்து பிக்கு போனால் ஏலேருந்து பி. ஸோ இப்போ நம்ம என்ன போய் யோசிக்கணும்னா இந்த சுச்சுவேஷனில் எதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கணும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், அதனோட வேல்யூ எம் இன்டு ஜி, இதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எந்த பொருள் மேலேயும் எங்கே சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில். ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சுனா அப்போ நம்ம இங்கே வந்து ஆக்சுவலாக இன்டெகிரேஷனுக்குள்ளே போக வேண்டியதில்லை, இந்த மெத்தட்குள்ள போக வேண்டியதில்லை, இந்த மெத்தட்லேயே பண்ணிடலாம். உங்கள் புக்கில் இந்த மெத்தடில் கொடுத்துருக்காங்க, அப்படியே செய்யலாம், ஆனால் இதில் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிடலாம். ஸோ அப்படி செஞ்சால் ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா பூமி நோய் கீழே இழுக்குது. அப்போ நம்ம ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா எஃபெக்ட் ஆகிற அதனுடைய மேக்னிடியூட் எம் இன்டு ஜி, ரைட். ஃபோர்ஸ் கீழ் நோக்கி இழுக்குள்ளையா, ஸோ கீழ் நோக்கி இருக்கிறத சப்போஸ் இது ஜே, இது ஐ, இது ஜேன்னு சொன்னால் ஜே இது மைனஸ் ஜே. ஸோ திஸ் இஸ் மைனஸ் ஜே. ஸோ மைனஸ் ஜே, ரைட். டி வெக்டார் எழுதுனீங்கன்னா திஸ் இஸ் டி வெக்டார், அதனுடைய மேக்னிடியூட் ஹைட்டு ஹெச்சு, ரைட். கீழேருந்து மேல் நோக்கி போகுது, அப்போ பாசிட்டிவ் ஐ. ஸோ இது எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா ஹெச் இன்டு ஐ வெக்டார்னு எழுதலாம். ஆக்சுவலாக உங்கள் கேப்னு போடுறதா கேப் போட்டுக்கோங்க. சாதாரணமாக ஐ காமிச்சாவே அதுக்கு என்ன தான் அர்த்தம், அது வந்து கேப் தான் அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஒர்டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வந்து மைனஸ் எம் ஜி ஐ வெக்டார் டாட் ஹெச் ஐ வெக்டார். ஸோ இது ரெண்டுமே என்ன இருக்கு, யூனிட் வெக்டார் தான். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் ஏபி காஸ் தீட்டா, அங்கே காஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன். ஸோ மைனஸ் எம் இன்டு ஜி இன்டு ஹெச், ரைட். ஸோ இது நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டுங்க என்ன பார்க்கலாம் கேட்டிங்கன்னா ஒர்டன் எங்கே பார்ப்போம், ஏசியில் பார்ப்போம், ரைட். ஸோ ஒர்டன் ஏசியில் பார்த்தா என்ன இருக்குன்னா ஃபோர்ஸ் அதே தான். ஸோ நம்ம அதுக்கு தனியாக கால்குலேட், ஏன்னா மூணு எல்லா சுச்சுவேஷனும் ஒரே ஃபோர்ஸ் தான். ஸோ மைனஸ் எம்ஜி ஐ, ரைட். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா அது ஏசி வெக்டராக இருக்குது, சரிங்களா. அது எந்த டைரெக்ஷனில் இருக்குது, ஐ டைரெக்ஷனில் இருக்குது, சாரி இது பிள்ளைங்களா ஜே இல்லையா, இது ஜே, இது வந்து ப்ளஸ் ஐ டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ டாட் டாட் டிஸ்டன்ஸ் வந்து ஏசி, ரைட், ஐ வெக்டார், ரைட். ஸோ இது என்ன மேக்னிடியூட் வந்தாலும் ஐ வெக்டார் டாட் சாரி ஜே வெக்டார் டாட் ஐ வெக்டார் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் ஆங்கிள் 90. ஸோ இங்கே இங்கே வேணால் சார் எழுதி காமிக்கிறேன், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா இல்லையா. இந்த தீட்டா இப்போ 90 ஆயிடுச்சுங்க, ஜே ஐயா இருக்குது, 90 ஆயிடுச்சு. ஸோ 90னா 0, காஸ் 90 0, அப்போ இந்த வேல்யூ 0 ஆயிடும். இப்போ ஒர்க் டன், ஓகே. சியிலேருந்து டிக்கு போவோம், ஓகே, சி டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கேயும் நடக்குது, சரிங்களா. சேம் ஹெச் தான் போகுது, அதே ஃபோர்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ திஸ் மீன்ஸ் திஸ் இஸ் மைனஸ் எம் இன்டூ ஜி இன்டூ ஹெச், ரைட். டியிலேருந்து பி வந்தீங்கன்னா ஒர்க் டன் எங்கேருந்து, டியிலேருந்து பிக்கு, ஓகே, இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஃபோர்ஸ் தான், மைனஸ் எம் இன்டு ஜி இன்டு ஜே வெக்டார், ரைட். இங்கே மைனஸ் ஐ வெக்டார், ஸோ திஸ் பிகம்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து பிடி, ஓகே, மைனஸ் ஐ வெக்டார். இங்கே பார்த்தீங்கனாலும் இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, இட் இஸ் 270 டிகிரி. ஸோ காஸ் 270 ஜீரோ தான். ஸோ திஸ் இஸ் ஜீரோ. ஸோ நம்மளுக்கு என்ன ஆக்சுவலாக வேணும், மொத்த ஒர்க் டன் வேணும். மொத்த ஒர்க் டன்றது ஒர்க் டன் ஃப்ரம் ஏ டு சி, சி டு டி, டி டு பி, இந்த மூணையும் கூட்டணும். கூட்டிங்கன்னா திஸ் இஸ் ஜீரோ, திஸ் இஸ் ஜீரோ, மைனஸ் எம்ஜிஹெச். ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா இங்கேயும் மைனஸ் எம்ஜிஹெச் தான்,
இங்கேயும் மைனஸ் எம்ஜிஹெச் தான். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இங்கேருந்து இங்கே போகும் பொழுது ஆக்சுவலாக எந்த ஃபோர்ஸ்னாலே ஒர்க் நடக்கலை. இல்லை இன்னொரு வகையில் நம்ம சொல்லலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஃபோர்ஸும் 90 டிகிரியில் இருக்குது, இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஃபோர்ஸும் 270 டிகிரியில் இருக்குது, ரைட். அப்போ வெறுமனே கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக போகும்போது மட்டும்தான் ஒர்க் நடக்குது. அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ரெண்டுமே சேம் ஆன்சர் கிடைக்கிது. இப்போ உங்கள் புக்கில் உள்ளதே நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பிள்ளைகளுக்கு என்ன தோணும், புக்கில் கொடுத்தது தான் நம்ம சரின்னு தோணும், ரைட். காமன் சென்ஸ் தான் ரொம்ப சரி, சரிங்களா. புக்கிலங்க பாருங்கள், நம்ம காமிச்சதை இன்டெகிரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க, அதே வேல்யூ போட்டிருக்காங்க, ரைட். மேலே போகிறதுனால டிஒய் போட்டிருக்காங்க, ஜே போட்டிருக்காங்க. ஸோ டிஒய் எங்கேருந்து எங்கே வரைக்கும், 0 to h வரைக்கும். ஸோ 0 to h வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணாங்க. ஸோ மைனஸ் எம்ஜிஹெச் கிடைக்குது. இங்கே நம்ம எல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிச்சி காமிச்சோம். இவங்க அவன் என்ன செய்கிறாங்க, சேம் எழுதிட்டு ஒன்றா தனித்தனியாக கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இது கண்டுபிடிக்கிறாங்க, தென் என்ன காமிச்சிடுறாங்க அவங்க, ஜே வெக்டார், ஐ வெக்டார். ஸோ என்ன கிடைக்கிது, 0 கிடைக்கிது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதே கேஸ் தான். ஸோ மைனஸ் எம்ஜிஹெச் கிடைக்குது. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அகெயின் 270 டிகிரி, 0 கிடைக்குது. ஸோ மூணையும் கூட்டினா எம்ஜிஹெச் கிடைக்குது. இப்படின்னு அவங்க என்ன, உங்கள் புக்கில் என்ன செஞ்சுருக்காங்க, மைனஸ் எம்ஜிஹெச் கிடைக்குது அப்படின்னு செஞ்சுருக்காங்க. நீங்கள் எந்த மெத்தனாலும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னால் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார்னு சிம்பிளாக செஞ்சு போயிடலாம். வேரியபிள் ஃபோர்ஸ்னால் தான் நீங்கள் என்ன செய்யணும், யூ ஹவ் டு கோ ஃபார் இன்டெகிரேஷன். ஏன்னா அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோர்ஸ் என்னாகும், அக்கார்டிங் டு டிஸ்டன்ஸ் மாறும், அப்போ இன்டெகிரேஷன் பண்ணணும். இந்த மாதிரி சிம்பிள் சுச்சுவேஷனுக்கு இன்டெகிரேஷன் தேவையில்லைங்கிறத பிள்ளைங்க புரிஞ்சுக்கோங்க. சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சரியா.